நாட்டிலடைந்துள்ள கொரோனா பெருந்தொற்று அபாயத்தை அடுத்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய சுகாதாரத்துறையினால் வழங்கப்படும் நடைமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் பட்டம் பெறுபவர்களை தவிர பெற்றோர் மற்றும் விருந்தினர்கள் எவரும் விழா மண்டபத்தினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் யாழ் பல்கலைக்கழக COVID-19 தடுப்பு முகாமைத்துவக் குழுவின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் சுரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொதுப்பட்டமளிப்பு விழா எதிர்வரும் 24-25 திகதிகளில் யாழ் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. குறித்த பட்டமளிப்பு விழா தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தீர்மானங்கள் பின்வருமாறு. எதிர்வரும் 24-25 திகதிகள் பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவில் யாழ் பல்கலைக்கழக வேந்தர் தகைசார் பேராசிரியர் சி பத்மநாதன் அவர்கள் தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவிப்பார். இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடம், கலைப்பீடம், பொறியியல் பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடம், மருத்துவ பீடம், இணை மருத்துவ பீடம் மற்றும் வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், விநியோக விஞ்ஞான பீடம் மற்றும் சித்த மருத்துவத்துறை என்பவற்றைச் சேர்ந்த பட்டதாரிகளும் யாழ் பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தினால் வழங்கப்படும் வழிவாரி பட்டங்களை பெறும் பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. பட்டமளிப்பு விழா 6 அமர்வுகளாக 2 நாட்கள் இடம்பெறும். முதலாம் நாளான 24 புதன்கிழமை 1388 பேரும், இரண்டாம் நாளான 25 வியாழக்கிழமை 1220 பேருக்குமாக 2608 பேருக்கு பட்டங்களும் டிப்ளமாக்களும் வழங்கப்பட உள்ளன. 2 நாட்களும் 8:30 முதல் 11 வரை முதலாவது அமர்வு, முற்பகல் 11:30 வரை முதல் மதியம் 1:30 வரை இரண்டாவது அமர்வு, பிற்பகல் 2:30 முதல் பிற்பகல் 4:30 வரை மூன்றாவது அமர்வு நடைபெறும். முதலாம் நாள் காலை 8:30 முதல் 11 வரை நடைபெறவுள்ள முதலாவது அமர்வில் நிதி முகாமைத்துவத்தில் கலாநிதி பட்டம், விவசாய உயிரியலில் முது தத்துவமானி, விவசாய ரசாயனத்தில் முது தத்துவமானி, சைவ சித்தாந்தத்தில் முது கலைமானி ஆகிய உயர்பட்ட தகவல்களை கலா ஒவ்வொருவரும், வியாபார நிர்வாக முதுமானி பட்டத்தினை 55 பேரும் பெற உள்ளனர். இவர்களுடன் பொறியியல் விஞ்ஞானமானி பட்டத்தை 52 பேரும், கலைமானி சிறப்பு பட்டத்தை 160 பேரும், வணிகமானி பட்டத்தை 88 பேரும், தாதியியல் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 9 பேரும், மருந்தகவியல் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 14 பேரும், மருத்துவ ஆய்வுக்கூட விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 21 பேரும் பெற இருக்கின்றனர். இவற்றுடன் யார் பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தினால் வழங்கப்படும் வழிவாரி பட்டங்களை பெறுபவர்களில் 116 கலைமானி பட்டதாரிகள், 2 நடனமானி பட்டதாரிகள் பட்டதாரிகளின் பெயர்கள் வாசிக்கப்பட்டு அவர்களின் பட்டங்கள் உறுதிப்படுத்தப்பட உள்ளன. முற்பகல் 11:30 முதல் மதியம் 1:30 வரை நடைபெறவுள்ள இரண்டாவது அமர்வில் இந்து நாகரிகத்தில் கலாநிதி பட்டம், கல்வியலில் முது தத்துவமானி, வரலாற்றில் முது தத்துவமானி, கிறிஸ்தவ நாகரத்தில் முது தத்துவமானி ஆகிய உயர்பட்ட தகமைகளை தலா ஒவ்வொருவரும், கல்வியல் பட்ட பின்படிப்பு டிப்ளமா தகமையினை 66 பேரும் பெற உள்ளனர். இவர்களுடன் கலைமானி சிறப்பு பட்டத்தை 168 பேரும், வியாபார நிர்வாகமானி சிறப்பு பட்டத்தை 22 பேரும், நுண்கலைமானி நடனம் பட்டத்தை 50 பேரும், நுண்கலைமானி வாய்ப்பாட்டு பட்டத்தை 77 பேரும், நுண்கலைமானி சித்திரமும் வடிவமைப்பும் பட்டத்தை 22 பேரும் பெற இருக்கின்றனர். இவற்றுடன் யாழ் பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தினால் வழங்கப்படும் வழிவாரி பட்டங்களை பெறுபவர்களில் 7 வணிகமானி பழைய பாடத்திட்டத்திலும், 16 வணிகமானி புதிய பாடத்திட்டத்திலும் பட்டங்களை பெற உள்ளன. 36 வியாபார முகாமைத்துவமானி பட்டதாரிகளது பெயர்களும் வாசிக்கப்பட்டு அவர்களின் பட்டங்கள் உறுதிப்படுத்தப்பட உள்ளன. பிற்பகல் 2:30 முதல் பிற்பகல் 4:30 வரை நடைபெற உள்ள மூன்றாவது அமர்வில் மனிதவள முகாமைத்துவத்தில் கலாநிதி பட்டம், புவியியலில் முது தத்துவமானி ஆகிய உயர்பட்ட தகவல்களை தலா இருவரும், பௌதீகவியல் வியலில் முது தத்துவமானி, மண் விஞ்ஞானத்தில் முது தத்துவமானி ஆகிய உயர்பட்ட தகவல்களை தலா ஒவ்வொருவரும், ஆங்கிலம் 2 மொழியாக கற்பித்தலில் பட்ட பின்படிப்பு டிப்ளமா தகமையினை 18 பேரும் பெற உள்ளனர். இவர்களுடன் வியாபார நிர்வாகமானி பட்டத்தை 259 பேரும், சட்டமானி பட்டத்தை 49 பேரும், தாதியியல் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 22 பேரும், மருந்தகவியல் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 21 பேரும்,
மருத்துவ ஆய்வுக்கூட விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 26 பேரும் பெறப்பட்டுள்ளனர். இரண்டாம் நாள் காலை 8:30 மணி முதல் 11 மணி வரை நடைபெற உள்ள 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 4வது அமர்வில் தமிழில் கலாநிதி பட்டம், மெய்யியலில் முது தத்துவமானி, அரசியல் விஞ்ஞானத்தில் முது தத்துவமானி ஆகிய உயர்பட்ட தகமைகளை தலா ஒவ்வொருவர், கல்வியலில் பட்ட பின்படிப்பு டிப்ளமா தகமையினை 77 பேரும் பெற உள்ளனர். இவர்களுடன் வைத்தியமானி, சத்ர சிகிச்சைமானி பட்டத்தை 118 பேரும், மருத்துவ விஞ்ஞானமானி பட்டத்தை ஒருவர், சித்த வைத்தியமானி, சித்த சத்ர சிகிச்சைமானி பட்டத்தை 70 பேரும், பொதுக்கலைமானி பட்டத்தை 127 பேரும், பொதுக்கலைமானி தேகாந்த நிலையில் பட்டத்தை ஒருவரும் பெற உள்ளனர். இவற்றுடன் வியாபார நிர்வாக டிப்ளமா தகமை பெறும் ஒருவரதும், நுண்நிதியியல் டிப்ளமா தகமை பெறும் 25 பேரதும், உடற்கல்வி டிப்ளமா தகமை பெறும் ஒருவரதும் பெயர்கள் வாசிக்கப்பட்டு அவர்களின் தகமைகள் உறுதிப்படுத்தப்பட உள்ளன. முற்பகல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி வரை நடைபெற உள்ள 5வது அமர்வில் சந்தைப்படுத்தலில் கலாநிதி பட்டத்தை ஒருவரும், சித்த வைத்தியத்தில் முது தத்துவமானி பட்டம், தமிழில் முது தத்துவமானி பட்டம் ஆகிய உயர்பட்ட தகமைகளை தலா இருவரும், கல்வியியலில் முது மாணி பட்டத்தை 98 பேரும் பெற உள்ளனர். இவர்களுடன் விவசாய விஞ்ஞானமானி பட்டத்தை 62 பேரும், கணனி விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 3 பேரும், கணனி விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தை ஒருவரும், கணனி விஞ்ஞானமானி பட்டத்தை 2 பேரும், பிரயோக விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 10 பேரும், விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 106 பேரும், கணனி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தை 18 பேரும், விஞ்ஞானமானி பொதுப்பட்டத்தை 98 பேரும் பெற உள்ளனர். பிற்பகல் 2:30 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை நடைபெறவுள்ள 6வது அமர்வில் புவியியலில் கலாநிதி, பொருளியலில் முது தத்துவமானி பட்டம் ஆகிய உயர்பட்ட தகமைகளை தலா ஒவ்வொருவரும், கல்வியியலில் பட்டப்பின் படிப்பு டிப்ளமா தகமையினை 25 பேரும் பெற உள்ளனர். இவர்களுடன் கணனி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தை 26 பேரும், பிரயோக விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 33 பேரும், விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 91 பேரும் பெற உள்ளனர். இவற்றுடன் பவுனியா வளாகத்தின் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பமானி பொதுப்பட்டத்தை 25 பேரும், தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியலில் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 16 பேரும், சுற்றுச்சூழலியல் விஞ்ஞானமானி பொதுப்பட்டத்தை 15 பேரும், சுற்றுச்சூழலியல் விஞ்ஞானமானி சிறப்பு பட்டத்தை 9 பேரும், விஞ்ஞானமானி பிரியோ கணிதம் கணனி பொதுப்பட்டத்தை 22 பேரும், கணனி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தை 4 பேரும், வியாபார முகாமைத்துவமானி சிறப்பு பட்டத்தை 52 பேரும், திட்ட முகாமைத்துவத்தில் வியாபார முகாமைத்துவமானி பொதுப்பட்டத்தை 35 பேரும், வியாபார முகாமைத்துவமானி பொதுப்பட்டத்தை 26 பேரும் பெற இருக்கின்றனர். சமகால COVID-19 பெருந்தொற்றை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழகம் மேற்படி பெருந்தொற்று பரவலை தடுப்பதில் அதிகூடிய கவனத்தை செலுத்தியுள்ளது. நாட்டில் எழுந்துள்ள கொரோனா பெருந்தொற்று பரவலச்சம் காரணமாக சுகாதாரத்துறையினரால் வழங்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகள் அறிவுறுத்தல்கள் இறுக்கமாக பின்பற்றப்படும். இதன் பிரகாரம் பட்டம் பெற வருபவர் மட்டும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவர். பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வருபவர்கள் அனைவரதும் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுவதுடன் அவர்களின் கைகளும் சுத்திகரிப்பு திரவத்தினால் கழுவப்படும். மேலும் பங்கேற்பவர்கள் ஆக குறைந்த 1 மீட்டர் இடைவெளியில் அமர்வதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. உலக விளையாட்டரங்கின் வெளிப்புறங்களில் நிகழ்வுகளில் பங்கு பெற்ற வந்தவர்களோ ஏனியவர்களோ ஒன்று கூடுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. மேலும் நிகழ்வு இடம்பெறும் சுற்றாடலில் எவ்வித சிற்றுண்டி சாலைகளும் அமைப்பதற்கு இம்முறை இடமளிக்கப்படவில்லை. பட்டமளிப்பு விழாவுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட COVID-19 தடுப்பு முகாமைத்துவ குழு மேற்படி சுகாதார வழிமுறைகளை இறுக்கமாகவும் வினைத்துடனும் மேற்கொள்ள தயாராக உள்ளது. அத்துடன் பட்டம் பெறும் மாணவர்கள் உள்நுழையும் வெளியேறும் பாதைகள் நன்கு வரையறை செய்யப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் பட்டம் பெறும் மாணவர்கள் ஆடியபாதம் வீதியில் உள்ள மருத்துவ பீட பிரதான வாயில் ஊடாக உள்நுழையவும், பல்கலைக்கழக மைதானத்தின் பிரதான வாயில் ஊடாக வெளியே செல்லவும் அனுமதிக்கப்படுவார்கள். ஆடியபாதம் வீதி, வளாக ஒழுங்கை, தபால் பட்டி ஒழுங்கை என்பவற்றில் வாகனங்கள் தரித்து நிற்பதற்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது. வளாக ஒழுங்கையினுள் வாகனங்களில் வருவோர் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து ஒழுங்குகளை கவனிப்பார்கள். அவர்களுக்கு போலீஸ் உத்தியோகத்தர்களும் உத்தியோகத்தர்களும் உதவி புரிவர். பட்டமளிப்பு விழா
அரங்குக்கு உள்ளேயும் வெளியிலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதோடு இயலுமானவரை தேவையற்ற முறையில் கூட்டம் கூடுவதை தவிர்த்து சமூக இடைவெளியை பேணுவதன் மூலம் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு பெறுவதற்கு பல்கலைக்கழக சமூகம் அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றது. ஆகவே பட்டம் பெற வரும் மாணவர்கள் கோவிட்-19 தடுப்பு நடைமுறைகளுக்கு அமையவாக நிகழ்வில் பங்கு பற்றி பட்டம் அளிப்பு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வினயமாக கேட்டுக் கொள்கின்றோம். ஊடக நிறுவனங்கள் ஊடாக பட்டமளிப்பு விழா சம்பந்தமான சகல தகவல்களையும் துணைவேந்தருடைய ஊடகப் பிரிவு ஊடகவியலாளர்களுக்கு வழங்கும். இம்முறை பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் சமகாலத்தில் இணையவழி ஊடாகவும் தொலைக்காட்சியின் ஊடாகவும் ஒளிபரப்பப்படும். பட்டம் பெறும் மாணவர்கள் பட்டங்களை பெறும்போது புகைப்படம் மற்றும் ஒளிப்படங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒழுங்குகள் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பழமை போன்று பல்கலைக்கழக பொது பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி சேர்ப்பொன் ராமநாதன் மற்றும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரைகள் நடைபெற உள்ளன. சேர்ப்பொன் ராமநாதன் நினைவு பேருரையை சிரேஷ்ட பேராசிரியர் புஷ்பரட்னம் யாழ்ப்பாண கோட்டையில் அண்மைக்கால தொல்லியல் ஆய்வுகள் ஒரு புதிய பார்வை எனும் தலைப்பிலும், சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரையை சிரேஷ்ட பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் கல்வி புலத்தின் பெண்கள் இலங்கை அரச பல்கலைக்கழகங்களை சிறப்பாக கொண்டது உமனின் அகடமியா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ஸ்ரீலங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எனும் தலைப்பில் வழங்க உள்ளனர். ஸோ இதுவரை இந்த பட்டமளிப்பு விழா குழு தலைவர் சுதார் அவர்கள், அதே நேரம் கலப்பிடாதிபதியாகவும் நான் செயலாற்றுகின்றேன். நான் இந்த ஊடகங்களுக்கு பல்வேறு விதமான தகவல்களை இங்கே வழங்கியுள்ளேன். தொடர்ந்து சமூக பொறுப்புகள் மற்றும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு எமது பல்கலைக்கழகத்தினுடைய கோவிட்-19 பணிப்பாளர் கலாநிதி சுதந்திரகுமார் அவர்கள், வைத்திய கலாநிதி சுரேந்திரகுமாரன் அவர்கள் உங்களுக்கு மேலதிக தகவல்களை வழங்க உள்ளார். 35வது பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா முக்கியமாக இந்த உலகளாவிய கோவிட்-19 தாக்கத்தின் மத்தியிலும் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த பட்டமளிப்பை செய்ய வேண்டும் என்ற நோக்கிற்காக சமூக நோக்கத்தில், அதே நேரம் சம்பத்துக்கு பல்வேறு இடங்களில் கொண்டு வரும் மாணவர்களால் இங்கே யாழ் மாவட்டத்தில் அந்த பெறாமல் வந்துவிடலாம் என்ற ஒரு அக்கறையை இந்த பல்கலைக்கழக சமூகம் கருத்தில் கொண்டு அந்த கேட்ட வகையில் நாங்கள் இந்த பட்டமளிப்பு விழாவை நடத்துவதற்கான சுகாதார துறையின் அறிவுறுத்தல்களையும் கருத்தில் எடுத்து அதுக்குரிய வழிவகையில் அங்கே அந்த உலக அரங்கில் மாணவர்களை நாங்கள் ஏற்கனவே இந்த பட்டமளிப்பு விழாவின் தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர்களுடைய அந்த சகல சுகாதார நடவடிக்கைகளையும் பெரும் மாணவர்கள் சகலரையும் நாங்கள் பதிவுக்கு உட்படுத்தி அவர்களுக்கிடையில் சமூக இடைவெளியை தேவையான வகையில் பங்களித்து அவர்களிடம் எதுவித நோய் அறிகுறிகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி மற்றும் அவர்களுடைய சுகாதாரம் சுகாதாரம் என்பவற்றை முறைப்படுத்தி இதில் உள்ள அரங்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரங்காக இருப்பதால் மற்றும் காற்று உள்ளே வந்து வெளியே போகக்கூடிய தன்மை உடையதாக காணப்படுவதால் ஏற்கனவே சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தலின்படி 180 மாணவர்களை ஒரே நேரத்தில் அங்கே உள்ளே அனுமதித்து இந்த பட்டப்படிப்பு விழாவை 16 பிரிவுகளாக செய்தாலும் அந்த 6 பிரிவுகளில் மேலும் 3 பிரிவுகளுக்கு மேலும் கூட்டி அதாவது 18 பிரிவுகளாக ஒரு பிரிவில் 3 பேச்சாக அவர்களை குழுக்களாக நாங்கள் எடுத்து அதன் ஊடாக அந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கு கொள்கிறவர்கள் ஏதாவது பட்டமளிப்பு பின்னர் ஏதாவது உள்ளான பெரும் ஆபத்துக்களை மிகவும் குறைப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டோம். அதை விட முன்னர் நாங்கள் பெற்றோர்கள் ஒரு மாணவர்களின் வாழ்க்கை காலத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு, அப்படி இருந்தாலும் இந்த பெற்றோர்களோ உறவினர்களோ இங்கே பெறுவதை நாங்கள் இந்த கோவிட்-19 தாக்கத்தை கருத்தில் கொண்டு அதை அவர்களை அனுமதிக்க முடியாத ஒரு சங்கட நிலைமையில் இருந்தாலும் அது சங்கடத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த நேரடி ஒளிபரப்புகளின் ஊடாக அவருடைய பிள்ளைகளின் பட்டமளிப்பு விழாவை
கண்டுகரிப்பதற்கு. அது மட்டும் இல்லாத நேரடி ஒளிபரப்பின் ஊடாக பலரின் பட்டமளிப்புடவை விழாவை பலரும் வழியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த கோவிட்-19 ஏற்பட்டு சென்றிருக்கு என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்து மற்றும் மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை விட நாங்கள் முக்கியமான உணவு சுகாதாரம் தச்சுவாதார நடவடிக்கை சர்வதை எதுவித ஆபத்துகள் மீளாத வகையில் செய்து முடிப்பதற்கான பிரயத்தனங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும் என்பதை முக்கியமாக அரசாங்க அதிபர் அவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களும் மிகது வடமாகாண பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களும் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எங்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தல்களையும் நாங்கள் சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களையும் கருத்தில் எடுத்து இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் சமூக பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சமூக பொருட்கள் உள்ளது அதையும் கருத்தில் எடுத்து அதற்கு ஏற்ற வகையில் தற்போதைய நிலைமை கேட்ட மாதிரி நாங்கள் நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் சில வழிய மாற்றங்கள் செய்ய வேண்டி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வதற்குரிய ஒழுங்குகளையும் நாங்கள் செய்து அதற்குரிய வகையில் தான் இந்த பட்டமளிப்பு விழாவை செய்து முடிப்பதற்கு திட்டமும் பட்டமளிப்பு விழாவுக்கு சமூகமளிக்க இருக்கின்ற பங்கு பெற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்க வேண்டி இருக்கின்றோம். அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ள வருவதற்கு முன்னர் அந்த பட்டமளிப்பு அங்கீகாரத்தை பெற இருக்கின்றார்கள். அதற்குரிய நாட்கள் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பத்திரிகை வாயிலாக அறிவித்தல்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த அறிவித்தல்படி இன்று தொடக்கம் அவர்கள் பட்டமளிப்பு அங்கீகாரத்தை பெறலாம். சில பேர் சில கஷ்டங்களை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடன் தொடர்பு கொண்டு பட்டமளிப்பு வாங்கி குறித்த நாட்களில் பெற முடியாதவர்களுக்கும் அவர்கள் உரிய முறையில் எங்களுக்கு வேண்டுகோள்கள் விடுக்கப்படும் பொழுது அதற்குரிய மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்குரிய வழிமுறைகளை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்து வருகிறோம். எனவே அதை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். மற்றும் அந்த பட்டமளிப்பு வங்கிகளை எடுக்க வர இருக்கிறவர்கள் இந்த எங்களுடைய மத்திய கலாநிதி சுரேந்திரகுமார் அவர்கள் கூறிய படி எங்களுடைய சமூக இடைவெளிகளை பேணுவதன் மூலமும் அதுக்குரிய சுகாதார நடைமுறைகளை சரியான முறையில் அதற்கேற்ப ஒழுகுவதன் மூலமும் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பட்டமளிப்பு விழா வந்து மாணவர்களுக்காக நாங்கள் பல்வேறு முறையில் பல்வேறு சாரார் இதற்காக பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயத்தனங்கள் வந்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோள். எனவே அதற்கு மாணவர்கள் உரிய முறையில் ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் இதனை சிறப்புற நடத்துவதற்கு உதவுவீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பட்டமளிப்பு விழா நாட்களில் கூட மாணவர்களின் அந்த ஒழுங்கான முறையிலே அவர்கள் இந்த ஒத்துழைப்பை வழங்குவதன் மூலமும் சமூக இடைவெளிகளை பேணுவதன் மூலம் இந்த கோவிட்-19 வழிமுறைகள் எங்களுடைய பட்டமளிப்பு விழா குழு தலைவர் அவர்கள் கூறிய பல்வேறு விதமான ஒழுங்கமைப்புகளை வழங்கி அதற்கேற்ற முறையிலே உரிய வாயில்களாலே நுழைந்து உரிய வாயில்களாலே வெளியேறுவதாகவும் அந்த கூட்டங்கள் கூடுவதையோ அல்லது நேரடியாக தொடர்பு கொள்வதை மாணவர்களுக்கிடையே தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதையோ இயன்ற அளவு குறைத்து நேரத்தை இயல்பான அளவு வீரியத்தை குறைப்பதன் மூலமும் நாங்கள் இந்த பட்டமளிப்பு விழாய மிகவும் ஒரு கௌரவமாகவும் மிகவும் ஒரு சிறப்பான முறையிலையும் நடத்தி முடிக்கலாம்.